ஏய் ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு புது சீரீஸ் தான் காய்ஸ். அதாவது ஸ்க்ராட்ச் சம்மந்தப்பட்ட சீரீஸ் காய்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச்சில் நீங்கள் நார்மலாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், ஆனால் இதில் உங்களால் ஃபோன் ஆப்ஸ் டெவலப் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம டெவலப் பண்ண போகிறதுல ஃபஸ்ட்டு பிளாக்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு நார்மலாக நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணாலே க்ரியேட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், க்ரியேட் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் கொடுத்தா உங்களுக்கு கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த கேட் ஸ்ப்ரைட்டும் ஒரு ஒயிட் பேக்ரவுண்டும். இந்த கேட் ஸ்ப்ரைட் தான் டிஃபால்ட் ஸ்ப்ரைட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஃபால்ட் ஸ்ப்ரைட்டர்ஸ் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, நம்ம இன்னைக்கு மோஷன் கவர் பண்ணுவோம். அது மாதிரி ஒன்றும் ஒரு ஒரு நாள் கவர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, ஃபஸ்ட்டு மோஷன் பிளாக்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு மூவ் 10 ஸ்டெப்ஸ். இந்த பிளாக்கை ட்ராக் பண்ணி போட்டுடலாம். ஓகே, சும்மா அதை ப்ரெஸ் பண்ணால் 10 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுது, கரெக்டா? ஓகே, இது 10 ஸ்டெப்ஸ். இப்போ எப்படி இது பின்னாடி வர வைக்கணும், அதுக்கு -10 ஸ்டெப்ஸ். ஓகே பாருங்க, இப்போ அப்படியே பின்னாடி வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பிளாக் டர்ன் கிளாக் வைஸ் 15 டிகிரி. இது பாருங்க, இது கிளாக் வைஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கோ டு ரேண்டம் பொசிஷன். இது ரேண்டம் பொசிஷன் வந்து மவுஸ் பாயிண்டரும் வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். இதுக்கு மவுஸ் பாயிண்டர் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சும்மா ஆப்பிள் ஸ்ப்ரைட் ஆட் பண்ணுறோம்னா ஆப்பிள் இங்கே இருக்குது. இந்த இதில் வந்து கோ டு ஆப்பிள், இதை ப்ரெஸ் பண்ணால் ஆப்பிள் கிட்ட போயிடும். இப்போ கோ டு ரேண்டம் பொசிஷன்னா ரேண்டம் பொசிஷன், அதை ப்ரெஸ் பண்ணால் வேறு வேறு இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது இது ரேண்டம் பொசிஷன் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒன்றுக்கு போகிற மாதிரி. இப்போ இந்த கோ டு எக்ஸ் ஒய், இப்போ உங்களுக்கு இங்கே இருக்குது, இங்கே வரணும். ரேண்டம் பொசிஷன் போட்டாலும் வராது, மவுஸ் பாயிண்ட் போட்டாலும் வராது, அண்ட் ஏதாச்சும் ஸ்ப்ரைட் அங்கே போட்டாலும் விசிபிளாக தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மேஜிக்காக இருக்குது. 8x வந்து 18 இருக்குது, ஒய் 8 இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி போட்டால் அப்படியே மாறிடுச்சு பாருங்க. இதுதான் நம்மளுக்கு பிடிச்ச ஃபீச்சர். இப்போ நம்ம ஒரு இடத்துல போட்டால் கோ டு எக்ஸ் 25 மைன் ஒய் -21. இப்போ இந்த கோ டு எக்ஸ் -X25 ஒய் -21னா அது அப்படியே நம்ம வச்ச பொசிஷனுக்கு போயிடும். இந்த எக்ஸ் ஒய் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போயிடும். ஓகே, இப்போ கிளைடு கிளைடு செட் பார்க்கலாம். கிளைடு 1 செகண்ட் டு ரேண்டம் பொசிஷன். அதாவது இப்போ பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், அது நம்மளுக்கு அப்படியே கோ டு போச்சு. அதாவது அது அப்படியே உடனே போயிடுச்சு, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஸ்பீடில். ஆனால் இது கிளைடு ஆகும். நம்மளே இங்கே செகண்ட்ஸ் கூட டிஃபைன் பண்ணலாம். இப்போ 10 செகண்ட்ஸ் வச்சா எங்கே போனாலும் ஸ்லோவாக போகும். இப்போ பாருங்க மூவ் ஆகுறது கிடையாது. அதுவே 0.1 செகண்ட் வச்சா இப்போ பாருங்க ஸ்பீடான வந்துடும். அதுவே 0 செகண்ட்ஸ் வச்சா கோ டு பிளாக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரேண்டம் பொசிஷன் இதுலேயும் இது மவுஸ் பாயிண்டர் இருக்குது, அந்த ஆப்பிள் வந்து ஆப்பிள் இருக்குது. ஓகே, இப்போ இதை முடிச்சிட்டோம். அடுத்து கோ டு பார்த்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் கிளைடு. இங்கே பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து கிளைடு 1 செகண்ட் 2 அப்படின்னா வந்துருச்சு. ஓகே, அடுத்து பாயிண்ட் இன் டைரக்ஷன் பிளாக். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இங்கே டைரக்ஷன் இருக்குல்ல, அந்த டைரக்ஷன் அங்கே நீங்கள் மாற்றுறதுக்கு பதிலாக இங்கே மாற்றிக்கலாம். இந்த 90 கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு டைரக்ஷன் கிளாக்கே வந்துருச்சு. இல்லை நீங்கள் டைப் பண்ணுறதுனா கூட டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -56 வச்சுக்கலாம். 56னா அப்படியே -56 டிகிரிஸ்க்கு திரும்பிடும். அடுத்து பாயிண்ட் டுவர்ட்ஸ் மவுஸ் பாயிண்டர், இதுவும் அதே தான் கைஸ். ஓ, ரேண்டம் பொசிஷன் இல்லை, மவுஸ் பாயிண்டர் இருக்கிற இடத்துக்கு அப்படியே பாயிண்ட் பண்ணுது. மவுஸ் பாயிண்டர் இப்போ எங்கே வைக்கிறோமா, இங்கே இங்கே வச்சா இங்கே. அதுமாதிரி அடுத்து சேஞ்ச் எக்ஸ் பை 10, அதாவது இந்த பிளாக் போட்டிங்கன்னா எக்ஸ் 10 சேஞ்ச் ஆகும், ரைட்டில் 10 போகும். அதாவது கைஸ்,
பாசிட்டிவ்க்கு போயிட்டு இருக்கு. அதுவே சேஞ்ச் எக்ஸ் பை மைனஸ் டென்னா இங்க பாருங்க பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போகுது. செட் எக்ஸ் டூ, அதாவது இப்ப செட் எக்ஸ் டூ டென். ஓகே, இப்ப இது இங்க இருக்க வச்சுக்கணும், இதோட எக்ஸ் வந்து டென் ஆகும், ஒன்லி எக்ஸ் நாட் ஒய். அப்புறம் இந்த செட் போட்டு நம்ம இப்ப சும்மா மைனஸ் டூ ஹண்ட்ரட்னா மைனஸ் டூ ஹண்ட்ரட் போயிடும். ஓகே, இப்ப சேஞ்ச் ஒய் பை டென் இப்ப பாருங்களேன், இது அப்படியே மேல போகுது. சேஞ்ச் ஒய் பை மைனஸ் ஃபார்ட்டி போட்டுக்கலாம். ஓகே, அப்படியே ஸ்பீடா வருது. ஓகே, இப்ப இஃப் எனர்ஜி பவுன்ஸ். இப்ப நீங்க இங்க போடுங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ், அதாவது இது இதுக்கு நம்ம மோஷன் பிளாக் போடுவோம். ஓகே, மோஷன் பிளாக் போயிட்டே இருக்கு. ஓகேவா, இப்ப இஃப் ஆன் எட்ஜ் பவுன்ஸ் போட்டுடலாம். அப்படியே நம்ம மாட்டு ப்ரெஸ் பண்ணிட்டே போகலாம். இதுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணாமலே வேற வழி இருக்கு, அதெல்லாம் இன்னும் நம்ம பார்க்கலாம், அதில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல பார்ப்போம். அப்படியே இப்ப பாருங்க கைஸ், அப்படியே எட்ஜ் தொட்டா வேற டைரக்ஷன் மாறிடுது. இப்ப பாருங்க, எட்ஜ் தொட்டுச்சு, அப்படியே வேற டைரக்ஷன் பவுன்ஸ் ஆயிடுது. அப்படியே இதுதான் இஃப் ஆன் எட்ஜ் பவுன்ஸ். ஓகே, இப்ப நம்ம செட் ரொட்டேஷன் ஸ்டைல் டு லெஃப்ட் டு ரைட், அதாவது இப்ப ரைட் டோன்ட் ரொட்டேட் ஆல் அரவுண்ட். இங்க பாருங்க எப்படி வேணாலும் இருக்கும், இது ரொட்டேட்டே ஆகக்கூடாது, அத மாதிரி டைரக்ஷன். இப்ப பாருங்களேன் ரொட்டேட்டே ஆகாது, ஏன்னா நம்ம டோன்ட் ரொட்டேட்ன்ற மோடுக்கு போட்டிருக்கோம். ஆல் அரவுண்ட் இப்ப பாருங்க, ஓ இதுனா செட் ரொட்டேஷன் ஸ்ட்ரைட் டு ஆல் அரவுண்ட். இப்ப நம்ம திருப்பல் டைரக்ஷனுக்கு போகும், அதுவே லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், அந்த ரெண்டு இதுதான் இருக்குன்னா இங்க பாருங்களேன், ஓ இது இன்னும் மாறல, இதுதான் நம்ம அங்கேயும் மாத்தலாம் இங்கேயும் மாத்தலாம். இதை மாதிரி 180 டிகிரிக்கு கம்மியா இருந்ததுன்னா அது ஆப்டியூஸ் ஆங்கிள், ஒரு அக்யூட் ரைட் ஆங்கிள், இது மூணுத்துல எது இருந்தாலும் இந்த சைடு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் வந்துட்டா இது லெஃப்ட்ல திரும்பிடும். ஓகே, அப்புறம் எக்ஸ் பொசிஷன், ஒய் பொசிஷன், அண்ட் கடைசியில் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்லாம் இப்போ இது எந்த இது ஃபேஸ் பண்ணியிருக்கு, மைனஸ் 142.04 28 12 99 13 693 இப்போ ஃபேஸ் பண்ணியிருக்கிற டைரக்ஷன். ஒய் பொசிஷன், ஒய் பொசிஷன் வந்து இங்கே 77 காட்டுது ஆவரேஜா, இல்லை ரவுண்ட் ஆஃப் பண்ணி காட்டுது, இங்கே எக்ஸாக்டாக காட்டுது. எக்ஸ் பொசிஷன் இங்கேயும் எக்ஸாக்டாக இங்கே எக்ஸாக்டாக காட்டுது, இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணி காட்டுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லுக்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை பை ஃப்ரம் தாரு.